தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆட்சியில் 70 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாக 70 லட்சம் கோடி ரூபாய் 70 லட்சம் கோடி ரூபாய் 70 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கம் இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் மிகவும் தவறிவிட்டது. ஆரம்பத்திலிருந்து இவங்க கொள்ளையில தான் கண்ணா இருக்காங்க, தவிர அதை பாதுகாத்து அதிலிருந்து நல்ல வருமானம் ஈட்டி மக்களுக்காக சேவை செய்யணும் ஐடியாவே இல்லை. 1,06,145.34 கோடி ரூபாய் இந்த கிரானைட் முறையீட்டால் 1 கிலோமீட்டர் நீள மலை காணாமல் போனது எப்படி என்று அதிகாரி சத்துணவி வழங்கப்பட்ட நிகையில் 600 கோடி ரூபாய் வரை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்கியதில் ஊழல் நடைபெற்ற கிரானைட் கொள்ளைக்கு திமுக அதிமுக ஆகிய 2 கட்சிகளும் உறுதுணையாக இருந்ததாக தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு 24,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தமிழகத்தில் மின்சாரம் வாங்குவதில் ஊழல் நடப்பதாகவும் யூனிட் 1 ரூபாய் 35 காசுகள் மின்துறை அமைச்சகம் நத்தம் விஸ்வநாதனுக்கு செல்வதாக சத்துணவு திட்டத்திற்காக கொள்முதல் செய்யப்பட்ட முட்டையில் முறைகேடுகள் நடைபெற்றது குறித்து மரக்கன்றுகள் நடுவதிலும் ஊழல் நடைபெற்று தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்துவிட்டதாகவும் கடந்த 50 ஆண்டுகால அதிமுக திமுக ஆட்சி ஊழல் ஆட்சி அரசு ஊழலையும் முதலிடம் வகிப்பதாக தமிழகத்தில் அதிமுக அரசு ஊழலை ஊக்குவிப்பதாக திராவிட கட்சிகளின் ஆட்சியால் தமிழகத்தில் ஊழல் மலிந்து விட்டதாக மின்சார வாரியத்தில் கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல்கள் நடந்திருக்கின்றன. திமுகவை விட அதிமுகவில் ஊழல் மையப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அந்த ஊழலின் மைய உருவமாக முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளதாக வெள்ள நிவாரண பணிகளில் ஊழல் நடந்துள்ளதாக ஊழல் மூலம் தமிழ்நாடு புகழ் பெற்றுள்ளதாக அதிமுக இரண்டுமே ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை தருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதிமுக திமுக ஆகிய இரு கட்சிகளும் ஊழல் செய்வதில் மட்டுமே ஒன்றுக்கு ஒன்று மாற்றாக இருப்பதாக பாழ்படுத்தியது 2 கட்சிகளை ஊழல் திமிங்கலங்களை ஊழலோ ஊழல் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் ஊழல் என்றாலே திரு கருணாநிதி, திரு கருணாநிதி என்றாலே ஊழல். கருணாநிதியை விட பிற ஆட்சிகளை விட சென்ட்ரலைஸ்ட் கரப்ஷன் என்பது அதிமுகவில் தான் இருக்கிறது. ஊழல் மகாராஜ் ஒரு ஊழலவாளியாக மற்றவர்களை ஊழல் சொல்ல முடியாது.